மீன் அடிக்கடி வறுத்து சாப்பிட்றவங்களா நீங்கள், அப்போனா அந்த வித்தியாசமான தவா ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழு மீனை அப்படியே வறுக்காமல் நம்ம இதை க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம். நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். நடுவில் இருக்கிற முள்ளை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா க்யூப்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பிடும்போது நம்மளுக்கு முள் கடிபடாது. எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கோங்க. இஞ்சி 2 இன்ச்சு, 5 பூண்டு, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் வேகிறதுக்கு ஒரு 8-லேருந்து 10 நிமிஷம் ஆகும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் வந்து கலர் மாறினதும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வாசனைக்காக கருவேப்பிலை தூவி அடுப்பு அணைச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. சீ யூ சூன், பாய்.